வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். வார்கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற சாக்கிய நாயனர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப கதைக்கு போகலாம். 6th செஞ்சுரி பல்லவர்கள் தொண்டை நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த சமயம். தொண்டை மண்டலத்துல இருந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருச்சங்கமங்கை அப்படின்ற ஊர், இப்போ இந்த ஊரை கோனேரி குப்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊர் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர்ல வேளாளர் குடும்பத்துல, அதாவது அக்ரிகல்ச்சர் செய்யற குடும்பத்துல பிறந்தவர் சாக்கியர். இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு நமக்கு தெரியல. பின்னாடி இவர் சாக்கிய மதத்தை, அதாவது புத்த மதத்தை ஃபாலோ பண்ணினதுனால இவருக்கு சாக்கியர் அப்படின்ற பெயரே வந்துருச்சு. புத்த மதத்தை சாக்கிய மதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இறைவனை பத்தி தேடல் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இந்த ஜனனம் மரணம் இந்த சைக்கிள்ல இருந்து நான் எப்படி விடுபடுறது, எனக்கு மறுபிறவி வேண்டாம்னா நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நிறைய ரிலீஜன்ஸ் இருக்கே இதுல சிறந்தது எது அப்படின்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக இவர் என்ன பண்றார், தன்னுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க நிறைய சமயங்களோட, அதாவது நிறைய ரிலீஜன்ஸ்ல இருக்கிற புஸ்தகங்கள், அதாவது புக்ஸ் எல்லாம் படிக்கிறார். இறைவனை பத்தி தான் மனசுல இருந்த எல்லா கேள்விகளுக்கும் புத்த மதத்துல தீர்வு கிடைக்கும், அதாவது ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவருக்கு வருது. மத்த மதத்தோடைய புஸ்தகங்கள் படிச்சதுனால என்ன ஆகுது, இவருக்கு தன்னுடைய மதமான சைவ மதத்தை பத்தி தெரிஞ்சிக்காம, சிவபெருமானுடைய மேன்மையை தெரிஞ்சிக்காம புத்த மதம் தான் சிறந்தது, புத்த மதத்துல நல்லது இருக்கு அப்படின்ற ஒரு மயக்கத்துல என்ன பண்றார், புத்த மதத்துக்கு மாறிடுறார். தலைய மொட்டை அடிச்சுக்கிறார். புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க போடுற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு புத்த பிக்ஷுவாவே வாழ ஆரம்பிக்கிறார். காஞ்சிபுரத்துல இருக்கிற புத்த மடத்துல சேர்ந்து அங்க புத்த மதத்துல இருக்கிற எல்லா புஸ்தகங்களையும் ரொம்ப டீடைல்டா படிக்க ஆரம்பிக்கிறார். புத்த மதத்தோடைய புஸ்தகங்களை அவ்வளவு படிச்சா கூட இவர் மனசுல இருந்த சில முக்கியமான கேள்விகளுக்கு விடையே கிடைக்கல. நம்ம மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்க மாட்டதே, நம்ம ஏன் சைவ சமய நூல்களை படிக்க கூடாது அப்படின்னு இப்போ இவருக்கு தோண இவர் சைவ சமய நூல்களையும் படிக்க ஆரம்பிக்கிறார். இவர் சைவ சமய நூல்களை படிக்கும் போதுதான் அதுல சொல்லி இருக்கிற சைவ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறார். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனால தான் கர்ம பலன்களை நாம அனுபவிக்க முடியும், இறைவனுடைய கிருபையினால தான் இந்த கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. சைவ சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கினதும் இதுவரை நாம படிச்சது எல்லாம் முழுமையானது இல்லை அப்படின்னு புரிஞ்சிடுது இவருக்கு. இத ரொம்ப அழகா பெரிய புராணத்துல சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்கு ஆகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், அந்த செயலுக்கு உண்டான பலன் என்ன, இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறவன், இது எல்லாத்துக்கும் காரணம் சிவன் ஒருவனே. நாம நினைச்சுக்கலாம் நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு, ஆனா நம்மளா எந்த செயலையும் செய்யல, நம்மள பொம்பலாட்டக்கார மாதிரி ஆட்டுவிக்கிறவன் சிவன் ஒருவனே அப்படின்னு இவர் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவருக்கு ஒரே சந்தோஷம்.
இத தெரியாம தானே நம்ம இவ்வளவு நாளா இருந்தோம். சைவ சமய சொல்லிடுச்சு சிவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. நான் அவர சரணாகதி அடைஞ்சாதான் எனக்கு மறுபிறவி இல்லாம இருக்கும், எனக்கும் இந்த ஜனன மரணத்தில இருந்து விடுபட முடியும் அப்படின்னு இவருக்கு தோணுது. இவரோ புத்த பிக்ஷுவா புத்த மடத்துல இருக்கிறார். அந்த காலத்துல பௌத்தர்களும் சமணர்களும் எப்படி தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நாம திருநாவுக்கரசருடைய கதை பார்க்கும் போதும் திருஞான சம்பந்தருடைய கதை பார்க்கும் போது பார்த்தோம் இல்லையா. நம்ம கூட இருந்தவர் இப்போ சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு சமணர்களும் பௌத்தர்களும் தெரிஞ்சுக்கிட்டா கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு நாம திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் பெருமானுடைய கதையை பார்க்கும் போதே பார்த்தோம் இல்லையா. திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் எப்படி சமணர்கள் அவரை கொலை செய்யறதுக்காக சுண்ணாம்பு கால்வாயில் அவரை போட்டு யானைய வச்சு அவரை மிதிச்சு கொலை செய்ய பார்த்தாங்க. எதை பண்ணியும் அவர் சாகல அப்படின்னு தெரிஞ்சதும் திருநாவுக்கரசரை கடலை தூக்கி போட்டு சாகடிக்க பார்த்தாங்க அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம சாக்கிய பகிரங்கமா சிவனுக்கு பூஜை செஞ்சார் அப்படின்னா இவரை கொலை செய்யவும் பௌத்தர்கள் தயங்க மாட்டாங்க, இவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லையா. அப்போ இவர் நினைச்சுக்கிறார், சிவபெருமான பொறுத்தவரை நான் வெளி தோற்றத்துல எப்படி இருக்கேன் அப்படின்றதே கணக்கு கிடையாது, நான் என்ன ஆடை உடுத்திட்டு இருக்கேன் எப்படி இருக்கேன் அதை வச்சு என்னுடைய சிவன் என்னை எடை போட மாட்டார். மனசுக்குள்ளார சிவபக்தியோட சிவபெருமானோடைய நாமத்தையே இரவும் பகலும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது யாருக்கும் தெரிய போறது இல்லை. இந்த வழிபாட்டையும் அன்பையும் சாமி ஏத்துப்பாரு, உள்ளன்பு தானே முக்கியம் அப்படின்ற எண்ணம் இவருக்கு தோணுது. இந்த எண்ணம் தோணினதும் இவர் என்ன பண்றார், புத்த மதத்துல இவர் என்ன வேஷத்தோட என்ன மாதிரி உடை போட்டுக்கிட்டு இருந்தாரோ அதை எதையுமே மாத்திக்கல, தன்னுடைய வேஷத்தை மாத்திக்காம சிவ அன்போட மனசுல சுவாமிய வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறார். புத்த பிக்ஷுவா இருந்ததால இவரால கோவில்களுக்கு போக முடியல. ஆனா இவருக்கு என்ன அதை பத்தி, இவர் தான் மனசுக்குள்ளார சிவனை பத்தி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா. இப்படி மனசுக்குள்ளாரையே சுவாமிய பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்னாகுது, இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஊரை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு வெட்ட வெளியில அதாவது ஒரு ஓப்பன் ஏரியாவில ஒரு சிவலிங்கத்தை பாக்குறார். அந்த இடத்துல கோவில் எதுவுமே இல்ல, அங்கு யாரும் வந்து பூஜை எதுவும் செய்யற மாதிரியும் தெரியல. மனசுக்குள்ளாரியே சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருந்தவருக்கு சிவலிங்கத்தை நேர்ல பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷம் வருது இவருக்கு. அந்த சந்தோஷத்தோட சுவாமிய பார்த்துக்கிட்டே இருக்கார், கண்ணில் அப்படியே கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. வெளி தோற்றத்துல புத்த மதத்தை சேர்ந்தவராகவும் மனசால சைவ மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிற எனக்கு ஏத்த மாதிரி இந்த சிவலிங்கம் கிடைச்சதேன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல சுவாமி கிட்ட போறார், சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு தோணுது. ஆனா அது ஒரு வெட்டவெளி, அங்க செடியோ இலையோ பூவோ தண்ணியோ எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு செடி இருந்தா அதுல இருந்து இலையோ பூவோ பிச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருப்பார். ஆனா அங்க ஒண்ணும் இல்ல. இவருக்கோ உள்ளார இருந்து அன்பு அப்படியே பொங்கி பொங்கி வருது. என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே என்ன பண்ற, பக்கத்துல ஒரு கல் கீழே கிடக்குது, அந்த கல்லை எடுத்து அதை ஒரு பூவா நினைச்சு சுவாமி மேல தூக்கி போடுறார். அங்க இருக்கிற நிறைய கல்லை எடுத்து நமசிவாய 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுவாமி மேல கல்லை போடுறார். இப்படி இவர் கள்ள போடுறத சுவாமி ஏத்துக்கிட்டார் அப்படின்றதுக்கு சேக்கிழார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரியா ரொம்ப அழகா சொல்றார். சில குழந்தைங்க அப்பா அம்மாவை கொஞ்சறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலைமுடிய பிடிச்சி இழுக்கும், கழுத்தை கட்டி இழுக்கும், அப்பாவுடைய மீசைய பிடிச்சி இழுக்கும், டக்குன்னு வந்து முட்டும்,
காதுல விரலை விட்டு ஆட்டும், சில சமயம் கடிச்சிடும், சாப்பிடும் போது சாப்பாட்டுல கைய விட்டு கொடையும். என்ன பண்ணினாலும் குழந்தை பண்றத அப்பா அம்மா ரசிப்பாங்க இல்லையா, குழந்தை கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர சிவபெருமான் தன்னுடைய குழந்தையா நினைக்கிற அளவுக்கு இவருடைய உள்ள அன்பு இருந்ததால இவர் போட்ட கல்ல சுவாமி ஏத்துக்கிட்டார். இவர் போட்ட கல் சிவபெருமானுக்கு பூ போட்டு தன்னை அர்ச்சனை பண்ணின மாதிரி இருந்துச்சாம். சாக்கியர் அப்போ ஒன்னு முடிவு பண்றார், தினம் நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க வந்து சுவாமிய பார்த்துட்டு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தங்கி இருக்கிற மடத்துக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிடுறார். அடுத்த நாள் காலையில திருப்பி அங்க வரார். சிவலிங்க பார்த்ததும் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது, ஐயோ நீ நான் நேத்து என்ன பண்ண, அதிகமான அன்பால சுவாமி மேல கல்ல எரிஞ்சிட்டேனே, நான் நினைச்சா அவர் மேல கல்லால எரிய முடியுமா என்ன, நினைக்க வச்சது அவர், என்னுடைய சுவாமி என்ன கல்ல எடுக்க வச்சார், என்னுடைய சுவாமி கல்ல போட வச்சார், இந்த கல்லை எடுத்து அர்ச்சனை பண்ணுன்னு தூண்டினது அவர், இந்த கல்லும் அவர், அங்க இருக்கிற சிவலிங்கமும் அவர்தான், அதனால தினமும் நான் இங்க வந்து சுவாமி மேல கல்ல போட்டுட்டு சுவாமிய வழிபட்டுட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறார். இவர் இப்படி கல்லை எரியறத யாராவது சிவபக்தர்கள் பார்த்துட்டு தடுக்கிறதுக்கோ இல்லனா இவர் கூட சண்டை போடுறதுக்கோ வழி இல்லை. ஏன்னா கவனிப்பாரற்று ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு இந்த சிவலிங்கம், அதனால சிவபக்தர்கள் யாரும் அங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே சமணர்களோ பௌத்தர்களோ யாராவது பார்த்துட்டா, ஓ நல்லா இருக்கே கல்லு தானே, இன்னும் ரெண்டு கல்லை எரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா. சிவ பக்தர்களோ பௌத்தர்களோ இங்க வர்றதுக்கான வழி இல்லாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த நாள்ல இருந்து டெய்லி காலையில இங்க வர வேண்டியது, சாமிய கும்பிட்டுட்டு சிவலிங்கத்து மேல கல் எறிய வேண்டியது, அப்புறமா வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது, இத ஒரு நாள் விடாம பண்ணிட்டு வரார். இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னாகுது, ஏதோ ஒரு ஞாபகத்துல இவர் சாப்பிட உட்கார்ந்துடுறார். சாப்பிட போகும்போது தான் இவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் இன்னைக்கு சாமிய போய் பார்த்து கும்பிட்டுட்டு கல்ல எரிஞ்சிட்டு வரலையே, திடீர்னு ஞாபகம் வருது இவருக்கு, கடு பசியில வேற இருக்கார், இத நினைச்சதும் பசி சுத்தமா மறந்து போயிடுது இவருக்கு. சரி நாளைக்கு இன்னைக்கு மறந்துட்டேன், நாளைக்கு போய் சிவலிங்கத்தை பார்த்து கல்லால அடிச்சுக்கலாம் அப்படின்னு சாக்கியர் நினைக்கல. உடனே என்ன பண்றார், சாப்பிடுறத விட்டுட்டு ஓடுறார். அந்த வெட்ட வெளியில இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட வந்ததும் பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டே மனசுல பக்தியோட அன்போட கண்ணுல கண்ணீரோட ஒரு கல்லை எடுத்து சாமி மேல போடுறார். இவருடைய அன்பை பார்த்துட்டு சிவபெருமான் தன்னுடைய முழு ஸ்வரூபத்தோட நெற்றி கண்ணோட அம்பாலோட இவருக்கு தரிசனம் கொடுக்க சாக்கியர் உருகி போய் சபோ மகாதேவா அப்படின்னு சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்றார். சிவபெருமான் உடனே கருணை பொங்க இவரை பார்த்து வா என்னோட அப்படின்னு சொல்லி இவரை தன்னோட கைலாசத்துக்கு கூட்டிட்டு போயிடுறார். இதுதான் சாக்கிய நாயனாருடைய அற்புதமான சரித்திரம். எப்படி கண்ணப்ப நாயனார் வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து தன் எச்சிலோட அபிஷேகம் பண்ணினத சுவாமி ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி சாக்கியர் அதிகமான அன்போட சுவாமி மேல கல்லு எரிஞ்சத சுவாமி ஏத்துக்கிட்டார். சாக்கியருடைய கதையிலிருந்து அவர் கல்லால எரிஞ்சதை நம்ம எடுத்துக்க கூடாது, இவருடைய மனசால பக்தி பண்ணினதை மட்டும் நாம எடுத்துக்கணும். மனசால அன்போட நாம சுவாமிக்கு பூஜை பண்ணினா அந்த பூஜையில எந்த குறை இருந்தாலும் அதெல்லாம் சுவாமி பார்க்க மாட்டார், சுவாமி நிச்சயம் நாம பண்ற பூஜையை ஏத்துப்பார். சாக்கிய நாயனாருடைய அவதார ஸ்தலமும் முக்தி ஸ்தலமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கோனேரி குப்பம் வீரட்டானேஸ்வரர் கோவில். இந்த கோவில சாக்கிய நாயனார் கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சாக்கிய நாயனார் சரித்திரம் நடந்தது 6th செஞ்சுரியில, பின்னாடி 7th செஞ்சுரியில 2nd
பரமேஸ்வரவர்மன் அப்படின்ற பல்லவ மன்னன் இந்த இடத்துல அதாவது எங்க சிவலிங்கத்து மேல சாக்கிய கல் எரிஞ்சாரோ அங்க கோவில் கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற மூலவர் வீரட்டானேஸ்வரர், அவருக்கு பின்னாடி ஆதிமூலர் இருக்கார். இந்த ஆதிமூல சிவலிங்கத்து மேலதான் நிறைய காயங்கள் இன்னும் இருக்காம். சாக்கியர் கல்லால எரிஞ்சதுனால இந்த காயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்நிதிக்கு வெளியில விநாயகருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. அங்க விநாயகருக்கு பக்கத்துல கையில கல்லோட சாக்கிய நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு. இந்த கோவில்ல சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி ஸ்டோன் ஸ்லாப்ல கார் பண்ணி ரொம்ப அழகா இங்க வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல ரெண்டு பாத சுவடுகள் இருக்கு, நடராஜரோடதும் பார்வதியோடதும் அப்படின்னு சொல்றாங்க. கோபுரங்கள் இல்லாம ரொம்ப பாழடைஞ்சு இருக்கு இந்த கோவில். இந்த மாதிரி கோவில்களுக்கு நாம போய் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும். சாக்கிய நாயனார் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, உள்ளத்துல அன்போட சுவாமிய கும்பிடணும். வெளியில இருக்கிற புற தோற்றத்தை சுவாமி எதிர்பார்க்க மாட்டார். மனசுக்குள்ளார நம்ம எவ்வளோ அன்போட சுவாமிய வணங்குறோம் அப்படின்னு மட்டும்தான் சுவாமி பார்ப்பார். இந்த மெசேஜோட உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.